நம்ம கோவை மாவட்ட காவல்துறை சார்பாக ப்ராஜெக்ட் பள்ளிக்கூடம் அப்படின்னு ஒரு புது இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த இனிஷியேட்டிவ் பர்டிகுலர்லி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது குழந்தைகள் தான். குழந்தைகள் தான் நம்மளோட வீட்டோட எதிர்காலமும் சரி, நாட்டோட எதிர்காலமும் சரி. பட் ரீசன்ட் டைம்ஸில் நம்மளே நிறைய ரிப்போர்ட்ஸ் பார்க்குறோம், குழந்தைங்களுக்கான இஷ்யூஸ் எவ்வளோ அதிகமாக ரைஸ் ஆகுது, அது எந்தெந்த இடத்துல ரைஸ் ஆகுது அப்படின்றது பார்க்குறோம். இன்னும் மோர் இம்பார்ட்டன்ட்லி பார்த்திங்கன்னா, குழந்தைங்க அவங்களுக்கு இருக்கிற பாதிப்பை அவங்களுக்கே தெரியப்படுத்தி அவங்க முதல்ல பாதுகாப்பாக இருக்கணும். அந்த பாதுகாக்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த ப்ராஜெக்ட் பள்ளிக்கூடமாக அப்படின்னு நாங்கள் கொண்டு போகிறோம் முன்னாடி. இது எப்படி கொண்டு போக போகிறோம்னா, நம்மளோட உட்கோட்டை வாரியாக ஒரு ஒரு உட்கோட்டத்துலேயுமே நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இருக்கிற ஒரு ஒரு ஸ்கூல்லையும் நம்ம டைரெக்டாக அவுட்ரீச் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். இந்த அவுட்ரீச் எப்படி ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா, முதல்ல டே ஜீரோ அப்படின்னு அந்த ஸ்கூல்ஸில் இருக்கிற ஹெட் மாஸ்டர்ஸ், டெப்டி ஹெட் மாஸ்டர்ஸ், பிரின்ஸிபல்ஸ், வைஸ் பிரின்ஸிபல், ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் இவங்களுக்கு கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு, குழந்தைங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஸ்கூலில் மெயினாக வருது, அதே மாதிரி இந்த பாலியல் ரீதியான தொல்லைகள் குழந்தைங்களுக்கு வந்தால் அது அவங்க டீச்சர்ஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா அதை எப்படி போலீஸ்கிட்ட அணுகி அவங்களுக்கு தீர்த்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ், ஒரு ஓரியன்டேஷன் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஃபாலோட் பை இதை தொடர்ந்து நம்ம மாவட்டத்தில் இருக்க 997 ஸ்கூல், ஒரு ஒரு ஸ்கூல்லையும் இருக்கிற ஒரு ஒரு குழந்தைங்களுக்கும் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம காவல் ஆளுநர்கள் வழியாக கொடுக்க போகிறோம். இதுக்கு ட்ரெயின்டு காவல் ஆளுநர்கள், ஒரு ஒரு ஸ்டேஷனில் ஹியூமன் ஹெல்ப் டெஸ்க் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரை வச்சு ஒரு ஒரு ஸ்கூல்லையும் போய் அப்ரோச் பண்ண போகிறோம். ஸ்கூல்ஸையும் அப்ரோச் பண்ண போகிறது, குழந்தைங்களை 18 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்க ரெண்டாக பிரிக்கிறோம். 10 வயசு கீழே இருக்கிறவங்க, 10 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. 10 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பேசிக்கான அவேர்னஸ், குட் டச் பேட் டச் என்ன, யார் அவங்க அவங்க சுற்றி இருக்கிறவங்களே எப்படி அவங்களை அணுகுவாங்க, அது எது தவறான அணுகுதல், ஃபுல்லாக அணுகுதல், அந்த அணுகுதலை எப்படி தவிர்க்கலாம், அப்படியே அணுகினாலும் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கொடுக்க போகிறோம். சிமிலர்லி 10 வயசுக்கு மேலே இருக்கிற பசங்க, இப்போ இருக்கிற காலகட்டங்களில் ஃபோன் யூசேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆன்லைன் யூசேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது, தவறான வழிகளில் போகிறாங்க. ஸோ ஆன்லைன் சைபர் யூஸ் பண்ணும்போது குட் அப்ரோச் பேட் அப்ரோச் இது என்ன இருக்குது, அவங்களுக்கு யார் அவங்கள அப்ரோச் பண்ணும்போது எது கரெக்டான அப்ரோச்னு அவங்களால என்ன முடியும், எங்கே அவங்களால ஆக்சுவலி அவங்கள கல்வித்திறனை வளர்க்குறதுக்காக இது பண்ண முடியும், எங்கே தவறான வழியில் போகக்கூடாது, இந்த அவேர்னஸும் கொடுக்க போகிறோம் நம்ம. இது இது மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட குழந்தைகள் தான், இன்றைய குழந்தைகள் தான் நாளைக்கு தலைவர்களாக இருப்பாங்க நமக்கு. ஸோ இவங்களோட மென்டலோ ஃபிசிக்கல் ட்ராமாவோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அஃபெக்ட் ஆச்சுன்னா அவங்களால அவங்கள முழு பொட்டன்ஷியலை ரீச் பண்ணவே முடியாது, முழு ஆக்சுவலி வளர்ச்சி அவங்களால ரீச் பண்ணவே முடியாது. ஸோ இதுக்காக பர்டிகுலர்லி இந்த ப்ரோக்ராமை கையில் எடுத்து நம்ம போகிறோம். இது போகும்போது நம்ம இது ரேண்டமாக ஒன்றும் போகிறது இல்லை, லாஸ்ட் 2 மந்த்ஸாக நம்ம மாவட்ட காவல்துறையில் ஒரு தனி டீம் இந்த ப்ராஜெக்டில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கு. ஒர்க் பண்ணி 2 ஆண்டுகளாக எந்தெந்த கேசஸ் எங்கே ரிப்போர்ட் ஆயிருக்கு, குழந்தைங்களுக்கு எதிராக இருக்கிற கேசஸ் எங்கெங்கே ரிப்போர்ட் ஆயிருக்கு, எந்த வில்லேஜில் நடக்குது, எந்த ஸ்கூலில் நடக்குது, எங்கே விக்டிம்ஸ் இருக்காங்க, எதனால விக்டிம்ஸ் பாதிக்கப்படுறாங்க, இது நெருங்கியவர்களா தூரக இருக்கிறவங்களா எதனால பாதிக்கப்படுறாங்க அனலைஸ் பண்ணி, பர்டிகுலர்லி ஹாட்ஸ்பாட் ஸ்கூல்ஸ், ஹாட்ஸ்பாட் வில்லேஜஸ்னு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம முதல் டார்கெட்டே அந்த ஸ்கூல்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அந்த வில்லேஜஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்ஸ், அந்த வில்லேஜ்லேருந்து போகிற எல்லா ஸ்கூல்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட் அவேர்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம. இந்த ப்ராஜெக்ட் மூலமாக ஹோப்ஃபுல்லி கோவை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஒரு குழந்தையும் ரீச் பண்ணி அவங்களோட பிரச்சனை அவங்களுக்கு முதல்ல தெரியணும். இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னா, ஒரு குழந்தைக்கு இருக்கிற பிரச்சனை அவங்க சுற்றி இருக்கிற நெருக்கமாக இருக்கிறவங்கள்தான் ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் ஆகுது, அதானால் அவங்க ஒரு நம்பிக்கையான ஒரு அடல்ட் கிட்ட அவங்க போய் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கணும். இது தவறுன்னு அவங்களுக்கு முதல்ல தெரியணும். ஒருத்தர் யாராவது தப்பான அப்ரோச், ஒரு பேட் டச் பண்ணுறாங்கன்னா இது ஒரு பேட் டச்ன்றது தெரியணும். இந்த அவேர்னஸ் ஒரு ஒரு குழந்தைக்கு ஏற்படுத்துவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இதனால் ஃப்யூச்சரில் க்ரைம் குறையுமா அப்படின்றத விட ஒவ்வொரு குழந்தையும் அவேர்னஸாக மேலே வரணும், அவங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ட்ராமாவது அவங்களை ப்ரிவென்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி இதை லான்ச் பண்ணுறோம். ஃப்ரம் மண்டே இந்த டே ஜீரோ ப்ரோக்ராம் ஒரு ஒரு சப்ரிஷன் வைஸாக வில் ஸ்டார்ட் அண்ட் ப்ரோக்ராம் கண்டினியூ ஆகும் நமக்கு.